ஆளுது யாரு நம்ம எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஃபேன் வீடு எம்ஜிஆர் எம்ஜி ராமச்சந்திரன் சாரோட வீடு காணிக்கிறதுக்காக இந்த பையன் இருக்கிறாங்க. பையன் வந்து வரவங்க காமிச்சு கொடுப்பா காமிச்சு கொடுக்காக நிற்கிற அப்படி இவர் பெரிய ஒரு ஆள் இருந்தார் பெரிய ஆள் இருந்தார் அவர் இறந்து போயிட்டார். அப்போது இவர் தான் எல்லாமே காமி இப்போ கா சின்ன சின்ன இடம் தானே காமிச்சு கொடுக்குறதுக்கு வேண்டிட்டு நிற்கிறா அப்படி. எத்தனை படிக்கணும் ஒன்னா ஒன்று கழிஞ்சிட்டோ இது எந்தாண்டு ஒன்று ஒன்றாம் கிளாஸ் முடிஞ்சுதாம்மா போகலாமா உள்ள போகலாமா வாடுதங்க இது அடைச்சிருக்கணும் திறக்காம பெற்று திறக்காம பெற்று எல்லாமே பார்க்கலாம் ஆள் இருக்காங்க. இந்த கூட்டம் என்ன மனசிலாயா என்ன மனசிலாயோ வட ஆ இது கோயம்புத்தூரத்திலே ஆள்க்காரானே. அப்போ எம்ஜாட்ட வீடு அப்படியே ஜெயிச்சு எனக்கு மனசு கேட்காண்டு அவனே கொண்டே வந்து அவர் எத்தனை சினிமா ஆக்ட் பண்ணியிருக்காரு அதெல்லாம் எழுதியிருக்காங்க எத்தனை சினிமா அது பூரா எழுதியிருக்கு. ஃபஸ்ட்டு படம் சதி லீலாவதி அப்புறம் இருந்து ஒவ்வொரு படமே அங்கே எடுது எல்லாமே எடுங்க இப்போ யூடியூப்ல விடலாம். மருதூர் சத்யபாமா அம்மா மருதூர் சத்யபாமா உங்கள் அம்மா பேர் உங்கள் அம் இதுதான் அவங்க எம்ஜிஆரோட அம்மா இங்கிலாந்து இளவரசர் சார்லஸ் ஒரு அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது இல்லை எல்லாமே எடுங்க. இவருக்கு எம்ஜிஆர்னு எம்ஜிஆர் அப்படின்னு நெய்ம் வர காரணம் மருத்தூர் மருத்தூர் வீடு எம் கோபாலகிருஷ்ணன் அங்கே அப்பா பேர் ஜி ராமச்சந்திரன் இந்த எம்ஜிஆர் அப்போ ஒரு 84 வருஷம் முன்னால் ஒரு 5 வயசுக்கு 80 வருஷம் முன்னால் ஒரு 5 வயசில் சக்கரவாணி அண்ணன் எம்ஜிஆர் சார் எம்ஜிஆர் ஃபேன்ஸ் நான் எம்ஜிஆர் ஃபேன்ஸ் தான் மறக்கவே மாட்டேன். எம்ஜிஆர் மறக்க மாட்டேன் சக்கரவாணி சாரும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கடலை வாங்கி இங்கே தின்னுட்டே சாப்பிட்டே போனாங்க இங்கேருந்து நடந்து போனாங்க அப்படின்னு இங்கே எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ ஜென்சி ஸ்ரீலங்கத்தான் அல்ல அதாவது இப்போ அவங்க இருக்கிற ஸ்ரீலங்கையில் ஸ்ரீலங்காவில் பிறந்து இங்கே வந்திருக்கிறாங்க 5 வயசுல இங்கே வந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் போயிருக்கிறாங்க. அப்போ அப்படின்னா அங்கேயான சத்தியம் தானே அங்கேயானது அப்போ அதான சத்தியம் சக்கரபாணிங்கிறது எம்ஜிஆர் அண்ணன் கூடப்பிறப்பு கூடப்பிறப்பு அவர் மகன் இங்கே வந்திருந்தாராம்மா அது எப்போ வந்துட்டாருங்க 6 மாதம் முன்னே இங்கே வந்திருக்கிறாங்க சக்கரவாணி மகன் அவர் பேர் பிரவீன் பிரவீன்ங்கிற மகன் உங்கள அவர் கூட பிறந்தவர் சக்கரபாணி ஆமாம் கூட பிறந்தவர் 6 எம்ஜிஆர் கூட பிறந்த சக்கரவாணியோட மகன் இங்கே வந்திருக்கிறார் அவர் எந்த பாருங்க அதாவது சக்கரவாணி மகன் அடக்கம் வந்து சென்னை மேயர் ஸ்தலம் வாங்கியிருக்கணும் அவருடைய எழுதி வாங்கியது ஸ்தலம் வாங்கியிருக்கணும் இங்க என்ன பெரியா சைதே கௌசாமி வாங்கியிருக்கணும் ஆறு சென்னை சென்னை மேயர் சைதே பண்டத்த மேயர் அவர் அவங்க தான் வாங்கி இது ட்ரஸ்டாக வச்சுருக்கிறாங்க இங்கே வேறு யாரெல்லாம் இங்கே வந்து அடிக்கடி வருவாங்க அதிமுகலேருந்து வருவாங்க
பிறந்தநாள்ல வந்து கம்பீரமா கொண்டாடுவாங்க. பிறந்தநாள்ல எப்படி கொண்டாடுவாங்க இங்க? கேக் மாதிரி முக்கியல, பாக்கி எல்லாம் 100 பேர் சாப்பாடு யாருக்கு வைநேரமே இல்லை. யாருத்த ஃபுட்டு உச்சக்கத்த சாப்பாடு, அதாவது வெடியால ஃபுட்டு எம்ஜிஆர் பிறந்த நாளைக்கு வெடியால சாப்பிட மாதிரி, வெடியால டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, சாயந்தரம் டிஃபன் எல்லாம் வர்றவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. வடவனூர் பிறந்திருக்கிறேன். எனக்கு 4 தங்கச்சிமார், அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. பின்ன எனக்கு சம்சாரம், 2 பொட்டப்புள்ள, 1 பையன். பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறான். பெரிய பிள்ளைக்கு கல்யாணம் கழிச்சு 2 ஆம்பளை பசங்க, சின்ன பிள்ளைக்கு 2 ஆம்பளை பசங்க. 27 வயசில் கல்யாணம் பண்ணேன். ஆதி ஒரு பொங்கலந்து பிறந்து 2வது பொங்கலந்தியாச்சு. அப்போ எனக்கு பயமாயிருச்சு, ஐயோ இந்த வருஷம் வேலை செஞ்சு 100 ரூபா 500 ரூபா கிடச்சி நம்ம குடும்பம் போற்ற முடியாதுன்ட்டு ஒரு 500 ரூபா எடுத்து பத்மாரியா சோப்பு, 2 பெட்டி சோப்பு எடுத்து நான் வியாபாரம் பண்ணுவேன். அதாவது வெடியால் 6 மணிக்கு சோப்பு எடுத்து வியாபாரம் பண்ணி 9 மணிக்கு கொடுவாயிருங்கிற இடத்துல, ஒரு 10 கிலோமீட்டர் இடத்துல, சைக்கிள் போலும் வாடகை சைக்கிள் தான் எடுத்தோம். எடுத்து வியாபாரம் பண்ணி அப்படி வருஷாப்பில் 9 to 6 வரை வேலை செய்வேன். அப்படி வேலை செஞ்சு 6-7 வருஷம் வேலை வருஷாப் வேலை வருஷாப் செஞ்சு, அப்புறம் பட்டப்பறை வீடாக இருந்தது முதல், பட்டப்பறைன்னு ஓலப்பறை வீடாக இருந்தது. பின்ன ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டினேன். இப்போது 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு ஏற்றியாச்சு, இருந்தாச்சு. எனக்கு பஸ் இருக்குது, ட்ராவலர் இருக்குது. இப்போது அதாவது நீங்கள் ஒன்றும் நினைக்காதீங்க, நான் எப்படி இருந்தால் எப்படி ஆச்சுன்னு உழுகிறதுக்கு இந்த ஃபோட்டோ எடுங்க. இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன், ட்ராவல்ஸ் வச்சுருக்கீங்க. இந்த அளவுக்கு நான் இப்போ வளர்ந்துருக்கிறேன். அது வந்து எம்ஜிஆரோட பூர்வீக வீடா? ஆமாம், அதல்ல, அதாவது பழைய வீடு இப்போ புதுசாக இருக்குது. பழைய வீட்டில் அவர் இருந்தது, அந்த வீடையே புதுக்கமாக செஞ்சுருக்கிறாங்க. அதெல்லாம் பழைய இருந்த வீடு வந்து அங்கே தான் அந்த ஸ்தானம் தான், ஏன்னா அதெல்லாம் இடிஞ்சு போச்சு. அப்போ அதே மாதிரி ஓட்டு வர இப்போ வந்தவங்களுக்கு இப்போ இந்த இப்போ எம்ஜிஆர் ஃபேன்ஸுக்கு வந்து எங்கள் தமிழ்நாடு வந்தால் இந்த இடமெல்லாம் வாங்கி இத்தனையும் செட் பண்ணுறதுக்கு எதனால ட்ரஸ் போடலன்னா, ஓட்டு வீட்டில் தான் அவங்க இருந்தாங்க, அதனால தான் அந்த ஓடு வீடே போட்டிருக்கிறாங்க. சரிங்க, நீங்கள் எப்படி எம்ஜிஆர் ஃபேனா உங்களுக்கு எம்ஜிஆர்? அது எப்படின்னா, 1வது இங்கே நம்ம பிறக்கிறப்பவே எம்ஜிஆர்னு எப்படி இருந்தது. பின்ன நம்ம சின்னையிலேயே எம்ஜிஆர் படம்னா ரொம்ப பிடிக்கும் நமக்கு. சரி, ஒரு பாட்டு பாடுங்களேன் எம்ஜிஆர். சரி, பழைய காவிலம்மா அம்மா, பழைய காவிலம்மா, மின்வளத்தி அம்மா, எங்கள் மின்வளத்தி அம்மா, செந்தாமரை போல் இருக்குதே உன் வட்ட முகம், சந்திரனுக்கீடாகுதே, செந்தாமரை போல் இருக்குதே உன் வட்ட முகம், சந்திரனுக்கீடாகுதே. பூமாலை ஒன்று போடட்டுமா உன் கழுத்தினிலே, கிளிப்பாடும் பாட்டு பாடட்டுமா.